வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வர்றோம் இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மத்தியானம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை ராகு இந்த இன்ட்டு போட்டதெல்லாம் ராகு இயக்கம் பண்ணக்கூடிய வீடு ரெண்டாம் இடத்தை ராகு இயக்குறாரு உங்கள் லக்கணப்படி ஆறாம் இடத்தை இயக்குறாரு உங்கள் லக்கணப்படி ரெண்டாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் இது பத்தாம் இடம் ஆயிரும் மகரம் வந்து பத்தாம் ராசி ஆயிரும் உங்கள் லக்கணப்படி இது ஆறாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் ரெண்டாம் இடம் ஆயிரும் உங்கள் லக்கணப்படி இது பத்தாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் ஆறாம் இடம் ஆயிரும் உங்கள் லக்கணப்படி இது பன்னெண்டாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் எட்டாம் இடமாக ஆயிரும் விருச்சிகம் இந்த வீடுகளை ராகு இயக்குறார் சரி இப்போ இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தொழில் இருக்குங்க வருமானம் பெருசாக இல்லைங்க அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி மூலமாக ரெண்டுங்கிற வருமானத்தை இயக்குவார் அதே மாதிரி ஆறாம் இடம் இல்லை நாங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் தர தர பணம் தர தயாராக இருக்கோம் ஆனால் லேபர் எனக்கு அமைய மாட்டேங்குது லேபரால் பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற எங்களுக்கு உங்களுக்கு லேபர் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல வருமானம் அமையக்கூடிய காலம் லக்கணப்படி ஆறு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ரெண்டு நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம் உணவு சம்மந்தமாக கேட்ரிங் செய்யலாமா தொழிலுக்காக ரெண்டுங்கிற பணம் பத்துங்கிற இது வந்து காலபுருஷனுக்கு பத்து லக்கணப்படி ரெண்டு ஏதாவது உணவு சம்மந்தமாக ஏதாவது தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் லக்கணப்படி இது பத்து காலபுருஷன் அடிப்படையில் ஆறு ஸோ உணவு உணவு சார்ந்த தொழில் அது செய்யலாமா இல்லை லேபர் கான்ட்ராக்ட்டு ஸோ இந்த மென்பவர் ஒர்க்கு கான்ட்ராக்ட்டு ஸோ இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நல்ல காலம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் உங்கள் லக்கணப்படி ஆறு பன்னெண்டை ஏற்கிறாரு ஆறுங்கிறது என்ன வேலை பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு ஸோ இதெல்லாம் ஏற்கறதுனால நல்ல ஒரு அற்புதமான காலம் இது உங்கள் லக்கணப்படி பன்னெண்டு காலபுருஷன் அடிப்படையில் எட்டு ஏற்கனவே வட்டி தண்டம் கட்டிகிட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ஏற்கனவே வட்டி கட்டிகிட்ருக்க உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் இல்லை ஒரு தொழிலுக்காக ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ஏதாவது லோன் வாங்கி தொழில் செய்யலாமான்னா கவனமாக செய்யுங்க உங்களுடைய தசா புக்தியும் உங்களுக்கு இந்த வீடுகள் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்து ஒரு தகுந்த ஜோடரை அணுகி பார்த்து இது செய்யலாமா கூடாதான்னு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி ரெண்டுங்கிற ரொம்ப நாளமாக எனக்கு வருமானம் கடன் கொடுத்துட்டேன் ஏன்னா இதுக்கு லக்கணப்படி இது ஆறு காலபுருஷன் அடிப்படையில் ரெண்டு கடன் கொடுத்துட்டேன் கொடுத்த கடன் வசூலாகுமா கண்டிப்பாக வசூலாகும் எதிர்பாராத பண உறவு கிடைக்குமா கண்டிப்பாக பண உறவு கிடைக்கும் அதே மாதிரி எட்டு வழக்குக்காக நிறையா பன்னெண்டுங்கிற விரயம் லக்கணப்படி பன்னெண்டு காலபுருஷன் அடிப்படையில் எட்டு ஒரு வழக்குக்காக நிறையா விரயம் பண்ணியாச்சு ஆறாம் இடம் சண்டை சச்சரவு பிரச்சனை சால்வ் ஆகுமா சால்வ் ஆகும் வருமானம் இல்லாத உங்களுக்கு வருமான தடை நீங்கி வருமானம் ஏற்படும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கும் வெளிநாட்டு முயற்சி கிடைக்கும் பன்னெண்டுங்கிறது பதவி உயர்வு ஆறுங்கிறது வேலை பன்னெண்டுங்கிறது டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் நல்லபடியாக நடக்குமா தொழில் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரியே இங்கே எதாவது கிரகங்கள் இருந்தால் சுக்கரன் இதுவங்கள்லாம் இருந்தால் ஸோ அவங்க மனைவி இங்கே இப்போ உதாரணமாக அங்கே சுக்கரன் இருக்குன்னா அது ரிசர்வ் வீடு இங்கே சுக்கரன் இருக்காரு சுக்கரங்கிறது மனைவி ஆறுங்கிறது வேலை வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் இங்கே புதன் இங்கே வந்து அதே மாதிரி பாருங்கள் இங்கே வந்து உதாரணமாக வச்சுக்கோங்க சனி இருக்கார் பத்தாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடம் இப்போ தான் ஒரு தொழிலை மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல குரு இருக்கார் இந்த இடத்துல உதாரணமாக வச்சுக்குவோமே இங்கேயே குரு இருக்கார் அங்கேயே சனி இருக்கார் எண்பதில் பிறந்தவங்களுக்கு இங்கே குரு சனி இருக்கும் அவங்க ஒரு தொழிலுக்காக ஒரு முதலீடு பண்ணுறது இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கறது இல்லை குழந்தை பேரில் ஒரு தொழில் தொடங்குறது அதே மாதிரி ஒரு பணங்கிற முதலீடு முதலீடு போட்டு சனிங்கிற ஒரு புதுசாக ஒரு தொழிலை மாற்றுறது இதெல்லாம் நடக்கும் இந்த இடங்களில் சுபர்கள் இருந்ததுன்னா ரொம்ப அபிவிருதமான வளர்ச்சியை தரும் இப்போ உதாரணமாக எங்கள் இருக்காருன்னு வைங்களேன் காஸ்ட்யூம் உள்பட மாற்றுவீங்க காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்னால் சுக்கரன்னா என்ன காஸ்மெட்டிக்ஸ் சுக்கரன்னா என்ன காஸ்ட்யூம் வீட்டில் ஏசி மிஷின் கூட நீங்கள் மாட்டுவீங்க இந்த இடத்துல ஒருத்தருக்கு சுக்கரன் இருக்குன்னு வைங்க வீட்டில் ஏசி ஏற்கனவே ஏசி இருந்தால் ஏசி ரிப்பேர் ஆகும் புதுசாக ஏசி மாற்றுவீங்க வீட்டில் டிவி இருந்தால் டிவி ரிப்பேர் ஆகும் டிவி மாற்றுவீங்க ஸோ இந்த நிகழ்வு பூரா நடக்கும் இந்த இடத்துல சூரியன் இருந்தால் வீட்டில் கண்ணாடி உடையும் சூரியன் இருந்தால் ஒரு மே ஒரு ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் விஷயம் நடக்கும் சூரியன் இருந்தால் டாக்டரை மாற்றுவீங்க ரெகுலராக போய்ட்டுருக்க டாக்டரை மாற்றுவீங்க ஸோ அந்த ராகு கேதுங்கிறது தோசையை திருப்பி போடுவது ஸோ இந்த சுப வீடுகளுக்கு வந்திருக்கிறனால நல்ல பலனையே ஏற்படுத்தும் அதே மாதிரி எட்டு பன்னெண்டு ஆறு கடன் எட்டு பன்னெண்டு நிறைய கடன் விரைய மன்னிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் ஸோ இந்த ராகு கேது பயிற்சி இந்த தனுசலக்க அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை செய்ய காத்திருக்கிறது நீங்கள் நன்றி சொல்லுவதாக இருந்தால் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சொல்லுங்கள் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்